அழைக்கிறான் மாதவன். இந்த 21 டேஸ் கிளாஸ் வந்து நல்லா போச்சுன்னா ஃபஸ்ட் பேட்சையே ட்ரை பண்ணேன். இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணி சின்ன வயசுலேருந்து மெடிடேஷன் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, தெளிவு அப்படிங்கிறத நல்லா புரிய வச்சுட்டு இந்த கிளாஸில் எனக்கு கவனம் அது இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிய வச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 2 நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் பேட்ச் 3 பிரம்ம முகூர்த்த கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆன்லைன் ஜூமில் தான் நடக்கிறது. நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். www.amsouls.com அப்படின்னு கூடிய வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த மாதிரியான கிளாஸஸ் நடக்க போகுது அப்படின்னு கூடிய லிஸ்டும் இருக்கு, பிரவுச்சரும் இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து கலந்துக்கலாமா, உங்களோட டைமுக்கும் அதாவது இந்தியாவோட நேரப்படியும் எங்களோட நேரப்படியும் வந்து டைம்ல டிஃபரன்ஸ் வருமே கலந்துக்கலாமான்னா அவங்களும் தாராளமா கலந்துக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனும் கொடுக்கப்படும். ஓகே, இன்றைய வீடியோ பதிவுல எந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம இழந்த பல விஷயங்களுக்கான ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்திருப்போம், அதோட அடிப்படையாக சில விஷயங்களை மாற்றிருந்தோம்னா அதை இழந்திருக்க மாட்டோம், அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிருக்க மாட்டோம். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொறுமை மற்றும் விவேகம் அப்படின்னு கூடிய இந்த விஷயம்தான். இந்த பொறுமை விவேகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ பெரிய லெவலில் பேசப்படுது அப்படின்னா, இதை பேசாத ஆட்கள் கிடையாது. யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேகம்லாம் அவசியம் கிடையாது, விவேகம் தான் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கோர்ஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விவேகத்தை பற்றியும் இந்த பொறுமையை பற்றியும் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கும். நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேகம் வந்து கூடாது, விவேகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயா முத்துராமலிங்க தேவர்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுவார்னா, வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கடுத்து என்ன சொல்லுவார்னா, விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போது வீரம்னு ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த இடத்துல விவேகம் இல்லைன்னா அது முரட்டுத்தனத்துக்கு தான் சமம். ஏன் அந்த விவேகம்ன்றது அவ்வளோ பெருசாக பேசப்படுதுன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எப்போ விவேகமாக நீங்கள் இருக்கீங்களோ அப்போ தான் நிதானமாக அனைத்து விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா முழுதாக விழிப்புத்தன்மை தான் இருக்குது. அப்போ தான் ஒரு மனிதன் கவனிக்க ஆரம்பிப்பான். எப்போ ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க ஆரம்பிக்கிறானோ, எப்போ விவேகமாக இருக்க ஆரம்பிக்கிறானோ, அப்போ சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு புரியும், புலப்படும். இப்போது நீங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிறீங்க, ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கீங்க, ரொம்ப வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க, சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதுவே கொஞ்சம் விவேகமாக நீங்கள் இருந்து பாருங்களேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்களேன். சில இடங்களில் எந்தெந்த இடத்துலலாம் பொறுமைக்காகணுமோ அந்தந்த இடத்துலலாம் பொறுமைக்காத்து பாருங்கள். உங்களுக்கு வேணுன்ற விஷயங்கள் உங்களை தேடி வரும், நீங்கள் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த பொறுமைக்கு அவ்வளோ பெரிய சக்தி என்பது உண்டு. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க, பின்னாடி வரக்கூடியவன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன் அடிக்கிறான்றது அவனுக்கும் தெரியாது, முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. சும்மா அந்த இடத்துல சிக்னல் இருக்கும், ரெட் சிக்னல் தான் இருக்கும், அது தாண்டி போக முடியாதுன்றது அவனுக்கு தெரியும், நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். என்ன அப்படின்னா அவன் அந்த விழிப்புத்தன்மை இல்லை அப்படின்றது அங்கே ஒரே ஒரு விஷயம். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வேகம்ன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறதுனால, அந்த பொறுமைன்ற ஒரு விஷயம் அங்கே இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு புஷ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை வேகமாக போய் சாதிச்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையிலே போயிட்டு இருப்பான். சும்மா அங்கே வந்து ஒரு 2 செகண்ட் கூட அவனால் வெயிட் பண்ண முடியாது, ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான் பின்னாடி இருந்து. இது எல்லாமே ஏன் நிகழுதுன்னா அவன் ரொம்ப வேகமாக இருக்கிறான், பொறுமையாக இல்லைன்றது தான் அங்கே ஒரு விஷயம். கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் கொஞ்சம் நிதானமாக இருக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு புரியும், ஏன் இந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கணும், இந்த இடத்துல சிக்னல் விழுந்தாதானே, பச்சை கலர் சிக்னல் விழுந்தாதானே நம்ம கடந்து போக முடியும், அப்போ சும்மா நிற்போம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது புரியும். அதெல்லாம் கொஞ்சம் கூட திங்க் பண்ணாதனால, வேகமாக அந்த மனம் செயல்பட்டு இருக்கிறதுனால, விவேகமாக இல்லாததுனால அந்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவனுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கு. எப்போ ஒரு மனிதன் விவேகமாக மாற ஆரம்பிக்கிறானோ, எப்போ அந்த பொறுமையாக இருக்க ஆரம்பிக்கிறானோ, அவனோட செயல்கள் மாறுபாடு அடையும். எப்படி அப்படின்னா தேவையில்லாத செயல்கள்லாம் நிற்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் நோண்டிகிட்டே இருக்கான்னு வைங்களேன், கொஞ்சம் நிதானமாக அவன் கவனிக்கிறான், நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறான் அப்படின்னா எதுக்கு இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சிந்தனை ஒன்று வரும். அதனால் அந்த தேவையில்லாத செயல்கள் நின்றோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கான காரணம் என்னென்னா பொறுமைன்ற ஒரு விஷயம் இல்லாதது தான். இப்போ ஃபேமிலியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சே அந்த விஷயத்தை நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசியிருக்கக்கூடாது இருந்தாலும் தெரியாதனமாக பேசிட்டேன், அதே மாதிரி என்னோடய ஒய்ஃப் கிட்ட அந்த விஷயத்தை நான் பேசியிருக்கக்கூடாது இருந்தாலும் நான் தெரியாதனமாக பேசிட்டேன். ஆனால் இது ஏன் நீங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுறீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இல்லை, என்ன வாய்க்கு வருதோ அதை நீங்கள் பேசிட்டீங்க. கொஞ்சம் பொறுமையாக கவனித்து நிதானமாக நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா, விழிப்புத்தன்மையில் இருந்திருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளே இருந்திருந்தாலும் அது வெளிவந்திருக்காது. உள்ளே எப்படியா இருந்தாலும் அந்த விஷயம் உள்ளே தோண ஆரம்பிச்சிடும். தோணதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளாக வெளிவிடுறது எது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த வார்த்தைகளாக விட்டதுனால தானே பிரச்சனை. இப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளாக விடல அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே.
அப்போ அந்த இடத்துல பொறுமைன்ற ஒரு விஷயம் இல்லாதனால இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது, அந்த இடத்துல விவேகம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதனால ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் செயல்படுறீங்க. இது எல்லாத்தையுமே அடிப்படை என்னென்னா இந்த விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இதை நீங்கள் கொண்டு வரீங்களோ உங்களோட வாழ்க்கையில் சுற்றி அனைத்து விஷயங்களும் மாற ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ அழகாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் ஏன் ரொம்ப பெருசாக தெரியல அப்படின்னா நீங்கள் நின்று அதை கவனிக்கிறது இல்லை. இப்போ இறைவன் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கொடுத்துருக்கிறார், கார் கொடுத்துருக்கிறார், பைக் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நீங்கள் வேகமாக அது வேணும் இது வேணும், இப்போது நான் வந்து 5 சீட்டர் கார் வச்சுருக்கேன், 7 சீட்டர் வேணும், இன்னும் பெரிய லெவலில் நான் வேன் வாங்கணும், இன்னும் 10 கார் வாங்கணும். நீங்கள் வேகமாக ஓட 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 என்ன ஆகும்னா என்ன கிடச்சதோ அதை நினச்சி உங்களுக்கு சந்தோஷம் என்பது இருக்காது. ஏன்னா நீங்கள் வேகமாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ விவேகமாக என்னென்ன கிடச்சிருக்கு நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் விவேகமாக இருக்கும்போது, கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கும்போது அனைத்து விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த அனைத்து விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். இந்த நிதானம், இந்த பொறுமை, இந்த விவேகம் அப்படின்னு கூடிய இந்த அனைத்து விஷயங்கள் பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த விழிப்புத்தன்மை தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமும் புரிய ஆரம்பிக்கும் விவேகமாக இருக்கும்போது. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் அமெரிக்க எழுத்தாளர்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லுவார்னா, எ பர்சன் ஹூ மாஸ்டர் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்வார், எ பர்சன் ஹூ மாஸ்டர் பேஷன்ஸ் கேன் மாஸ்டர் எவ்ரி திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்வார். அந்த பர்சன் பொறுமையை மாஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எல்லா விஷயத்தையும் மாஸ்டர் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், பேசாத ஆட்களே கிடையாது. அதனால தான் சிவபுராணத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மாணிக்க வாசகர். வேகத்தை கெடுத்தாரான் இறைவன். ஏன், எப்போ அவன் வேகத்தை அவனுக்குள்ளே அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவனால் செயல்படக்கூடிய விஷயங்கள் என்பது மாறும். எப்போ அந்த வேகத்தை கெடுக்கிறாரோ விவேகம் என்பது வந்துடுது. விவேகம் வரும்போது இறைவனை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிடறான், மற்ற எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை தான் மாணிக்க வாசகர் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு சொல்லி சொல்வார். வேகத்தை கெடுத்தாரான் இறைவன். அப்போ வேகம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்றதை நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க, உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் கூட அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தேவையில்லாமல் பொறுமையை இழந்து நம்ம செயல்பட்டிருக்கோம், எந்த இடத்துலலாம் தன்னை மீறி செயல்பட்டிருக்கோம், எந்த இடத்துல வேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம அடி வாங்கியிருக்கோம், எந்த இடத்துல விவேகத்தை நம்ம கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். வேறு யாரும் உங்களுக்கு சொல்லித்தரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் பின்னோக்கி யோசித்து பார்த்தீங்கனாலே, ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இந்த ஒரு காரணமாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கடைப்பிடிங்க, வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஏன்னா எப்போ ஒரு மனிதன் வேகத்தை கடைப்பிடிக்கிறானோ அப்போ அவனை விட்டு எல்லா விஷயங்களும் விலகி போக ஆரம்பிக்கும். எப்போ ஒரு மனிதன் விவேகத்தை கடைப்பிடிக்கிறானோ, பொறுமையை கடைப்பிடிக்கிறானோ, அவனை தேடி அனைத்து விஷயங்களும் வர ஆரம்பிக்கும். எல்லாரால் அவன் ஈர்க்கப்படுவான் அப்படின் போது அந்த பிரபஞ்சமே அவனுக்கு வழிவிடுற கணக்கு தான். நீங்கள் அந்த பிரபஞ்சம் வழிவிடணும்னா நீங்கள் அதுக்கு முதல்ல தயாராகணும். அப்போ நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துடும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள், எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, உங்ககிட்ட பெருசாக என்ன வேணுமோ உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. வேகத்துக்கும் விவேகத்துக்கும் இது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விவேகத்தை கடைப்பிடிங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.